சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுவே பால் டிவியின் ஒரு ஒளிபரப்பு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒண்ணும் கிடையாது, சொத்த வித்து கொடுத்தேன். ஒரு பக்கம் காட்டுல போய் ஜெபம் செய்வேன், அது மாத்திரம் இல்ல, வாரத்துல ஒரு நாள், வாரத்துல சில நாட்கள் அந்த சர்ச்சைக்கு நான் ஜெபம் பண்ண போவேன். எதற்காக என்றால், ஒரு நாள் தற்செயலா ஜெபிக்க உள்ளே போய் முழங்கால் பண்ணிட்ட போது தேவ தூதன் இறங்கி வந்து என்னோடு பேசினான். சரி பொறுங்க பொறுங்க. இப்ப இதுல என்ன தெரியுமா, தெரியும், ஒரு ஆலயத்துல உட்காந்து ஜெபம் பண்ணா தேவதூதன் வந்து பேசுவான்னு எல்லாரும் நம்புவாங்க இல்ல? வானத்திலிருந்து வர்ற ஒரு தூதனாவது பவுல் சொல்லிட்டாரு, ஒழுங்கா சத்தியத்தை சொல்லனா அதுவும் பொய் தான். இதோ கர்த்தருடைய நாள் வந்துருச்சுன்னு சொல்லி எவனும் சொன்னா ஏமாந்துடாத, அந்த நாள் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஒரு தூதனே வந்து ஒரு டேட்டை சொல்லி இன்னைக்கு தான் வரப்போறேன் வரப்போறான்னு சொன்னாலும் அதை நம்பாத அப்படின்னு வேதம் சொல்லுது. சரி, தூதன் வந்தேன், நீ சொல்ற மாதிரி ஒரு தூதன் வந்தேன், முன்னாடி வந்து நின்றானா இவர் அந்தந்த ஆளு, தானியலு, எரேமியா, எலிசா எலியா, இல்ல நீ பேதுருவா சொல்லு, இல்ல நீ பவுலா சொல்லு. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். இப்ப இவன் பிரசங்கம் பண்றது இந்த சுவிசேஷமே வேற. இயேசு சொன்னதுல இப்படி தேவாலயத்துல உட்காந்து ஜெபம் பண்ணு சொல்லிருக்காரா? ஒரு தேவாலயத்தோ இருந்த ஒரு தேவாலயத்தையும் இது ஒரு கல்லின் மேல ஒரு கல்லீரலாடி எல்லாம் இடிக்கப்பட்டு போய் விடுமிட்டார். அடுத்து இந்த ஆள் சொல்றான், செபாலயத்துல வந்து ரெண்டு பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க, அன்னைக்கு இருந்த அவர்களுடைய ஜெபாலயத்தை பத்தி பேசுறாரு, பழைய ஏற்பாட்டின் ஜெபாலயத்தை பேசுறாரு. புதிய ஏற்பாட்டின்படி ஜெபாலயம் என்பதே கிடையாது, ஜெப வீடு. இப்ப வந்து என்னது ஜெப வீடு, வீடுகள்ல தான் பிரேயர் நடக்கணும், கட்டணமே கட்டக்கூடாது. யாராவது பேதுருவோ பவுலோ யாராச்சும் ஆலயம் கட்டணும் அப்படின்ட்டு பணம் வசூல் பண்ணி ஆலயம் கட்டாங்கன்னு ஒன்ன எடுத்துக்காட்டு, 1,00,000 ரூபா அவன் பரிசு. இந்த கிறிஸ்தவனுக்கு சொல்றேன், ஏன் மோன்சிலாசரசே சொல்லு, உனக்கு 1,00,000 ஒத்த ரூபா மாதிரி இல்ல, பல கோடி 1,000 கோடி சொந்தக்கார நீங்க. இல்லை, மக்களை நாசமாக்குறீங்கடா, நீங்களும் நாசமா போனதும் இல்லாம மக்களையும் நாசமாக்குறீங்கடா. அந்த பென்சின் ஒரு பேலியாளின் மேய இருக்கான் கோயம்புத்தூர்ல, அவன் ஆலயம் கட்டினானா அங்க போய் சிங்கா தட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சிங்கி அடிக்க போயிருக்காங்க. அவன் ஒண்ணுக்குமே ஆகாத ஒண்ணுக்கு ஆகாத எச்சிக்கணும் நாய் யாரு, பென்சு கஞ்சி தொட்டி நாய் ரோட்ல.